மதுரையில் பிறந்து சில நாட்களே காண குழந்தையை விற்பனை செய்தது தொடர்பாக குழந்தையின் தாய், குழந்தையை வாங்கிய தம்பதி, அரசு ஆரம்ப சுகாதார நிலைய உதவியாளர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கேமா. மதுரையில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை விற்பனை செய்ததாக தற்போது குழந்தையை பெற்ற தாய், அதை வாங்கிய தம்பதி மற்றும் செவிலியர் உட்பட 4 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியைச் சேர்ந்த 37 வயதான முத்துமதி என்ற பெண்ணின் கணவர் 4 ஆண்டுக்கு பின்பு உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்த நிலையில தற்போது 3 குழந்தைகளோடு கூலி வேலைக்கு சென்று வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவால் கருத்தமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிற்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில 4வதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்ததை தொடர்ந்து கோவில் பாப்பாக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக 2 முன்பு வீட்டுக்கு சென்று குழந்தையை கேட்டபோது குழந்தை இல்லாததை அறிந்து அவர்கள் விசாரணை செய்த போது அந்த தாய் முன்னுக்கு பின் முரணாக கூறியிருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த சுகாதாரத்துறையினர் அலமநல்லூர் காவல் நிலையத்துல புகார் அளித்தனர். இதனைத் தொண்டு காவல்துறை மற்றும் குழந்தை நல அலுவலர்கள் தற்பொழுது அந்த குழந்தையை பெற்ற அந்த தாய், குழந்தையை வாங்கிய 2 அந்த தம்பதியினர் மற்றும் செவிலியர் உட்பட 4 பேரிடம் விசாரணை நடத்துவதற்காக காவல் நிலையம் அழைத்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே குழந்தை விற்பனை செய்யப்பட்டதா, அல்லது நான் அந்த 4வதாக பிறந்த அந்த குழந்தையை 3 குழந்தைகளோடு சேர்த்து வளர்க்க முடியாத காரணத்தால் விற்பனை செய்தாரா, அல்லது தகாத உறவு முறையில் இந்த குழந்தை பிறந்ததை அறிந்து வெட்டப்பட்டு கொடுத்தாரா என்பது போன்று விசாரணையின் முடிவில் தான் தெரியவரும் கேமா.